ஆதன் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் கார்த்திக், சர்டிஃபைடு ஃபிட்னஸ் ட்ரைனர், ரிவோக் ஜிம்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெயிட் லாஸ் எப்படி எப்படி பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே இல்லை என்னென்ன வேஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸுக்கு முக்கியமே வந்து நியூட்ரிஷன் தான். எப்படி நீங்கள் ஃபுட் சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு தான் உங்களோட வெயிட் லாஸே நடக்கும். உங்களோட ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணித்தான், கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க, இதை பேஸ் பண்ணி தான் வெயிட் லாஸ் நடக்கும். இப்போது நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருந்தீங்கன்னா நார்மலாகவே வெயிட் லாஸ் நடந்துட்டுருக்கும். இதே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு கேலரி சர்ப்ளஸில் இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் நடக்கும். இங்கே வெயிட் லாஸுக்கு முக்கியமான தேவையே வந்து நம்ம கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். அந்த கேலரி டெஃபிசிட்டை நம்ம எப்படி எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பிஎம்ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து உங்களோட ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ணி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்லேருந்து -300 to 500 கேலரிஸ் வச்சிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு 15,000 கேலரிஸ் வரும். 15,000 கேலரிஸ்னால் ஒரு ஆவரேஜ் பர் மந்த் நீங்கள் ஒரு 2 kgs லூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணும், நீங்கள் இந்த கேலரிஸ் மெஷர் பண்ண வெயிங் ஸ்கேல் வச்சுக்கணும். இப்போ வெயிட் கெயின் ஆகுது, நீங்கள் வெயிட் செக் பண்ணும்போது அப்படின்னா, ஸோ நீங்கள் சர்ப்ளஸில் இருக்கீங்க, அப்போ நீங்கள் டெஃபிசிட் க்ரியேட் பண்ணணும். 500 கேலரிஸ் ஃபுட்லேருந்து, இல்லை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி, டெய்லி ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங், இல்லை வீக்லி 3 days ஜிம் ப்ளஸ் 30 minutes ஆஃப் ஈவினிங் வாக்ஸ், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவிட்டி டெஃபிசிட் க்ரியேட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஜிம் போக முடியலைன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். வீட்டில் இருக்க தம்பிள்ஸ் வெயிட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஒரு பர்சன் வந்து 70 kgs இருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு kgக்கு 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் ஆட் பண்ணலாம். இப்போ 70 kgsனா 70 grams ஆஃப் ப்ரோட்டீன், அதை வந்து 3 meals செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு மீல்லையும் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெஜிடபிள்ஸ் ஃபைபர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அதிகமாக பசிக்காது. அப்போ நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் டெஃபிசிட்டில் இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி வெயிட் லாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், வீட்டில் மேய்ட் இருந்தால் நீங்கள் வேலை கூட செய்ய மாட்டீங்க. ஸோ அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், உங்களோட கேலரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணும். நீங்கள் இப்போ ரெகுலராக வந்து நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் அதிலிருந்து கேலரி கம்மி பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கேலரி ட்ராக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வெயிட் லாஸ்க்காக இல்லை என்னால் ஜிம் போக முடியாது, நான் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ட்ரெயினர்கிட்ட ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் வாங்கி வீட்லேயே பண்ணுவாங்க. அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஃபார்ம் மாறிச்சுன்னா இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ஜுரிஸ் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃபோன் ஐஃபோன் இருக்கும்போது அதில் ஸ்டெப் ட்ராக்கருக்கு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க, இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த ஸ்டெப் ட்ராக்கிங்கில் வந்து ஒரு நாளைக்கு 6,000 டார்கெட் வச்சிட்டிங்கன்னா அதை டெய்லி கோல் மாதிரி அச்சீவ் பண்ணிங்கன்னா, இதை அச்சீவ் பண்ணாவே இதுவே ஒரு கார்டியோ மாதிரி தான். சில பேருக்கு வந்து சைக்கிளிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலர் சைக்கிளிங் பண்ணும்போது ஓகே ஒரு நாளைக்கு 50 kilometers 100 kilometers எல்லாம் போவாங்க. இப்போது இந்த மாதிரி போகும்போது அவங்களோட நார்மலாகவே 100 kilometers ஓடும்போது கேலரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ அதிகமாக சாப்பிடும்போது எகெயின் உங்களுக்கு நான் இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறேன், டெய்லி 100 kilometers சைக்கிளிங் ஓட்டுறேன், எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் இது ஏன் வெயிட் லாஸ் ஆகலைன்னா, நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும்போது நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க. ஒரு உங்களுக்கு ஒரு உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது, நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது அதனால தான் வெயிட் கெயின் ஆகுது. சைக்கிளிங்கும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டையும் கான்சியஸாக பார்த்துக்கும்போது உங்களுக்கு அந்த டைமில் இப்போ இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது கன்ஃபார்ம் வெயிட் லாஸ் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது, வெயிட் கெயினுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, நீங்கள் எந்த ஒர்க் அவுட் வேணாலும் பண்ணலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்களாங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேலரி டெஃபிசிட் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஒரு பர் டேக்கு எவ்வளோ கேலரி ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கூகுளில் TDE கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா, ஸோ அதில் ஒரு கால்குலேட்டர் வரும். ஸோ அதில் உங்களோட ஏஜ், ஹைட், வெயிட் இருக்கீங்க எல்லாமே போட்டிங்கன்னா உங்களோட கேலரி எவ்வளோ டெய்லி நீட் அப்படிங்கிறது அதுலேயே வந்துடும். நிறையா பேர் ஜிம்முக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% ஆஃப் த பாப்புலேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய வயிற்றை மட்டும் நான் குறைக்கணும். இப்போ நான் நீங்கள் வயிற்றை மட்டும் குறைக்கணும்னு வந்தால் உங்களால் கன்ஃபார்ம் குறைக்க முடியாது, ஏன்னா இப்போ ஓவரால் ஃபேட் லாஸ் நடக்கும்போது தான் குறையும். ஸோ நீங்கள் டெஃபிசிட்டில் இருக்கும்போது ஓவராலாக பாடி குறைஞ்சிட்டு வர 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 உங்களுக்கு அந்த எண்ட் உங்களுக்கே ஒரு ரிசல்ட் தெரியும். இதே மாதிரி தான் நிறையா ஃபீமேல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா
அவங்களோட ஹேண்டில் ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கு, ஹிப்பில் டெபாசிட் ஆயிருக்கு, லெக்ஸில் டெபாசிட் ஆயிருக்கு, நான் அதை மட்டும் குறைக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க. சேம் அதே தான், எப்படி ஆப்ஸை மட்டும் தனியாக குறைக்க முடியாதோ அதே மாதிரி வந்து ஃபீமேல்ஸுக்கு இது நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கை மட்டும் தனியாகலாம் குறைக்க முடியாது. எல்லாருமே 3 மந்த்ஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், ஒரு 2 மந்த்ஸ், 1 மந்தில், நான் 4 வீக்கில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், எனக்கு மேரேஜ் இருக்குது அப்படின்னு வராங்கன்னா, இது வந்து ஒரு சஸ்டைனபிளான வே கிடையாது. எப்பவுமே உங்களோட வெயிட் லாஸ் கோல் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இல்லை ஒரு 1 இயர் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான், உங்கள் பிஹேவியர் வைஸ், நீங்கள் ஃபுட் ஹேபிட் வைஸ், நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது எல்லாமே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் உங்களால் ரிசல்ட் கொண்டு வர முடியும். நீங்கள் 3 மந்த்ஸில் ஒன்ஸ் உங்களுக்கு கல்யாணம் இருக்குதுன்னு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜிம் போக மாட்டீங்க, கரெக்டான ப்ராப்பரான ஃபுட் சாப்பிட மாட்டீங்க, நிறைய ஜங்க் சாப்பிடுவீங்க, நிறைய வெளியே போகிற இது இருக்கும். ஸோ எகெயின் நீங்கள் 3 மந்த்ஸில் அச்சீவ் பண்ணது எல்லாமே ரீகெயின் பண்ணிடுவீங்க. இதுவே 1 இயர் டார்கெட்டாக வைக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டாக மாறிடும். ஸோ இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீட்டோ டயட், பேலியோ டயட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உடனே நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ரைஸை கட் பண்ண போகிறேன், கார்ப்ஸை ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாமே கட் பண்ணிடலாம், இது எல்லாமே ஒரு 2 வீக்ஸுக்கு உங்களால் பண்ண முடியும், அதுக்கப்புறம் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா கார்ப்ஸ் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஃபார் எனர்ஜி, அதுதான் உங்களுக்கு எனர்ஜி தருது. இதை கட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் நைட்டில் தூக்கம் வராது, ஏதாவது சாப்பிடணும் போல் கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் லாஸ்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபுட்டு வந்து போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுவே போதும். இப்போ ரைஸ் கட் பண்ணதுனால மட்டும் வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு சஸ்டைனபிள் வெயிட் லாஸ் நடக்கும். நீங்கள் எடுத்த உடனே தேவையான எசென்சியல் கார்ப்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டயர்டாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் சஸ்டைனபிள் வேல வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபேட் டயட்ஸு, ரொம்ப சீக்கிரமாக டிடாக்ஸ் டயட்டு, ஜிஎம் டயட்டுன்னு நிறையா வந்து இந்த நெட்டில் டயட் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அது பண்ணிங்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், பட் எகெயின் வந்து ரீகெயின் பண்ணிடுவீங்க. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நார்மல் அண்ட் நேச்சுரல் வேல பண்ணுங்கள். எப்போ எப்போ தாகம் எடுக்குதோ அப்பப்போலாம் நீங்கள் வாட்டர் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ஸ் தான் குடிக்கணும், 3 லிட்டர்ஸ் தான் குடிக்கணும்னு அப்படியெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.